ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு ஊடகமான மெகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியில் பயணித்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் வீர மரணம் அடைந்துள்ளதாக அந்த செய்தி கூறுகின்றது. மேலும் அவர்களுடன் பயணித்த ஏனைய 5 பேரும் வீர மரணம் அடைந்ததாக குறித்த செய்தி சேவை தெரிவித்துள்ளது. எனினும் ஈரானிய அரச ஊடகமான IRNA இன்னும் மரணச் செய்தியை அறிவிக்கவில்லை. ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் வெளியிட்ட புகைப்படத்தின்படி செங்குத்தான மரங்கள் நிறைந்த மலைப்பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த இடத்தில் உலங்கு வானூர்தியின் நீலம் மற்றும் வெள்ளை நிறத்திலான சிறிய துண்டுகள் எஞ்சியிருக்கின்றது. அணைக்கட்டு ஒன்றினை திறந்து வைத்துவிட்டு வரும் வழியிலேயே மேற்படி விபத்து இடம்பெற்றதாக அறிய முடிகின்றது. எனினும் விபத்துக்கான காரணம் தொடர்பாக இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. اینجا که میبینید دقیقا محل سقوط این بالگردیه که متاسفانه اینجا سقوط کرده. دقیقا این محل سقوطشه، این خود بالگرده که سقوط کرده و الان جدار اینجا تصاویرشو میبینیم. این تصاویر توسط پهپادهای جمعیت هلال احمر که جز داوطلبین ما هستن تهیه شده و الان دارین اینجا شما میبینیم که متاسفانه بالگرد به این سبک به این شکل تو منطقه سقوط کرده. دوستان خیلی زحمت کشیدن، به لحظه بودن که بتونن این تصاویر رو ضبط بکنن. سپاسگزارم از همه کسانی که کمک کردن، کمک حال ما بودن در جمعیت هلال احمر، در سازمان امداد جنگ، در تیم پهپادی جمعیت هلال احمر بسیار تشکر میکنم که زحمت کشیدن این تصاویر رو در اختیار ما دادن و این جستجو رو انجام دادن.